ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மூணு வகைகளில் புதிய சத்து பாக்கெட்டுகள் வழங்கும் திட்டம், அதாவது குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டு தாய்மார்களுக்கும் சத்து மாவு வந்து மூணு விதத்தில் இப்போ தற்போது வழங்க இருக்கிறாங்க மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகலப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழக முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அங்கன்வாடி மையங்கள் மூலம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு மூணு வகைகளில் கூடுதல் புரத சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு பாக்கெட்டுகள் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. இதனை முதலமைச்சர் MK Stalin தொடங்கி வைக்கிறார். ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது தமிழகத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை போக்க தமிழக அரசு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மூலம் அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக இணை உணவாக சத்து மாவு பாக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது. 2 கிலோ எடை கொண்ட இந்த சத்து மாவு பாக்கெட்டுகள் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. இதே போல 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்களின் ஊட்டச்சத்து நிலையை முன்னேற்ற பிரதமரின் ஊட்டச்சத்து ஒருங்கிணைப்பு திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை கண்டறிய தமிழக அரசு திட்டமிட்டது. அதன்படி 2022ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் உள்ள 38 லட்சம் குழந்தைகளிடம் ஊட்டச்சத்து குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் மாநிலம் முழுவதும் 9.3 லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 2022ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி நடத்தப்பட்ட சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்தார். மே 21ஆம் தேதி நீலகிரியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். மூணு வகைகளில், இதேபோல் அங்கன்வாடி மையங்கள் மூலம் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சத்து மாவு பாக்கெட்டுகளில் மாற்றங்களை தமிழக அரசு செய்துள்ளது. இதன்படி இந்திய தர நிர்ணய கழகத்தின் முத்திரையுடன் கூடுதல் சுவை புரத சத்து விகிதத்தை அதிகரித்து வெள்ளை, நீலம், இளஞ்சிவப்பு ஆகிய 3 வண்ணங்களில் மாவு பாக்கெட்டுகள் வகை பிரித்து வழங்கப்பட உள்ளது. இதில் வெள்ளை நிற பாக்கெட்டுகள் 6 மாதம் முதல் 2 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும், இளஞ்சிவப்பு நிற பாக்கெட்டு 2 வயது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு தாய்மார்களுக்கு நீல நிற பாக்கெட்டுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய சத்து மாவு பாக்கெட்டுகள் மார்ச் 1ஆம் தேதி முதல் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. இது குறித்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது, புதிய சத்து மாவு பாக்கெட் வழங்கும் திட்டத்தில் 2 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இந்திய தர நிர்ணய கழகத்தின் முத்திரையுடன் குழந்தைகளுக்கான சத்து மாவு வழங்கப்பட இருக்கிறது. 2 வயது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி போன்ற சுவையுடைய சத்து மாவு வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் ஆர்வமுடன் சத்து மாவு சாப்பிடுவார்கள். இதேபோல் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரே வகையிலான மாவு பாக்கெட்டுகள் வழங்கப்படும். இவர்களுக்கான சத்து மாவு இனிப்பு சதவீதத்தை குறைத்து புரதச்சத்துக்கள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த சத்து மாவுக்கும் புதிதாக வழங்கப்பட உள்ள சத்து மாவுக்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. இந்திய தர நிர்ணய கழகத்தின் முத்திரையுடன் சத்து மாவு வழங்கப்பட வேண்டும் என்பதால் கூடுதலாக சிலவற்றை இணைத்துள்ளோம். முன்பு அனைவருக்கும் 2 கிலோ அளவுடைய பாக்கெட் மாவுகள் வழங்கப்பட்டது. இப்போது 2 வயதுக்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு 2 கிலோ பாக்கெட் வழங்கப்படும். 2 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 500 கிராம் பாக்கெட்டுகள் வழங்கப்படும். அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் புதிய சத்து மாவு பாக்கெட்டுகள் அனுப்பும் பணி தொடங்கிவிட்டது. இந்த திட்டத்தை மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் MK Stalin சென்னை தலைமை செயலத்தை தொடங்கி வைக்கிறார். ஸோ உங்கள் பகுதிகளில் நீங்கள் ஏற்கனவே இந்த சத்து மாவு வாங்கிட்டீங்கன்னா 1ஆம் தேதி முதல் புதிய இந்த கலரில் இந்த பாக்கெட் மாவுகள் கிடைக்கும். வாங்கி ஊட்டச்சத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழக அரசு எடுத்துருக்க இந்த திட்டத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முற்றிலும் நாம் கைகோத்து உதவி செய்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.